ஹலோ யூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நடிகர் தியாகராஜன் தயாரித்த 9 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தியாகராஜன் முதன் முதலில் தயாரித்த படம் பூவுக்குள் பூகம்பம், 1988 வெளிவந்தது. இயக்கம் தியாகராஜன், தியாகராஜன் பார்வதி சரண்ராஜ் நடித்தது. அடுத்து சேலம் விஷ்ணு, 1990 வெளிவந்தது. இயக்கம் தியாகராஜன், தியாகராஜன் ரூபினி நடித்தது. அடுத்து ஷாக், 2004 வெளிவந்தது. இயக்கம் தியாகராஜன், பிரசாந்த் மீனா தியாகராஜன் அப்பாஸ் நடித்தது. அடுத்து ஜெய், 2004 வெளிவந்த படம். இயக்கம் எஸ் நாராயணன், பிரசாந்த் அன்சு தியாகராஜன் நடித்த படம். அடுத்து பொன்னர் சங்கர், 2011 வெளிவந்தது. இயக்கம் தியாகராஜன், பிரசாந்த் பூஜா சோப்ரா பிரகாஷ்ராஜ் பிரபு குஷ்பு மற்றும் பலர் நடித்த படம். அடுத்து மம்பட்டியான், 2011 வெளியானது. இயக்கம் தியாகராஜன், பிரசாந்த் மீரா ஜாஸ்மின் வடிவேலு பிரகாஷ்ராஜ் நடித்தது. அடுத்து சாகசம், 2016 வெளிவந்தது. இயக்கம் அருண் ராஜ்வர்மா, பிரசாந்த் சுமந்தா ரோசரியோ நாசர் நடித்தது. அடுத்து ஜானி, 2018 வெளிவந்த படம். இயக்கம் வெற்றி செல்வன், பிரசாந்த் சன்சிதா ஷெட்டி பிரபு ஆனந்தராஜ் மற்றும் பலர் நடித்த படம். அடுத்து அந்தகன், இயக்கம் தியாகராஜன், பிரசாந்த் கார்த்திக் சிம்ரன் பிரியா ஆனந்த் சமுத்திரக்கணி நடித்தது. இந்த படம் ரிலீஸ் ஆனதா இல்லையா என்பது இன்னும் தெரியவில்லை. ஆக நடிகர் தியாகராஜன் மொத்தம் 9 தமிழ் படங்களை தயாரித்துள்ளார். சரி யுவர்ஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்த நல்ல கன்னடம் சந்திக்கிறேன். நன்றி.